வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னா அது ஜல்லிக்கட்டு. நம்ம தென் மாவட்டங்களில் வடமாடு மஞ்சுவர்த்து ரொம்பவே பிரபலம். வடமாடு மஞ்சுவர்த்து அப்படின்னா என்ன, ஜல்லிக்கட்டுக்கும் வடமாடுக்கும் என்ன வித்தியாசம், இது தொடர்பாக நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடிய நபர், இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து ஒரு விவசாயி, ஒரு கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர், ஒரு தொழிலதிபர், இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இவர்கிட்ட இருக்கக்கூடிய காலை தொடர்ந்து 16 முறை தோல்வியே சந்திக்காமல் வெற்றி அடைஞ்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, இவர்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற காலைகளுமே நிறையா போட்டிகளில் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதற்கு பின்னாடி என்ன காரணம், இதற்கு பின்னாடி எந்த மாதிரியான உழைப்புகள் இருக்குது, இது தொடர்பாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களிடம். பேர் ராதாகிருஷ்ணன், மல்லாகோட்டை கிராமம், சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டம் இங்கே வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் தெரியப்பட்டு வந்து மேலூரில் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன், சவுளி கடை வச்சுருக்கான். கேஆர்யூனா தான் எல்லாருக்கும் தெரியும். கேஆர்யூங்கிறது என்னுடைய கம்பெனி பேர். ஸோ அதிலிருந்து தான் வளர்ந்து வந்து நம்ம இவ்வளவு பண்ணிகிட்ருக்கோம். வடமாடு அப்படின்னா அதாவது அதுக்கு நிறைய ட்ரைனிங், அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ஓட்டப்பந்தய வீரர் மாதிரி அதை தயார் பண்ணணும். சரி, எப்போவுமே ஓட்டப்பந்தய வீரர் மாதிரியே வச்சுக்கணும். சரி, ஏன்னா 25 நிமிஷம் அவர் ஆத்து வந்து ஒரு செகண்ட் கூட நிற்க விடாமல் விளையாடுவாங்க. சரி, பெரியார்களோட நோக்கம் எப்படியும் பிடிச்சாகணும். அப்போ அதுக்கு வந்து எனர்ஜியை குறைக்கணுங்கிறதுலேயே முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்போ எனர்ஜி டிக்காக வச்சுக்கிறோம்னா ஓட்டப்பந்தய வீரர் மாதிரி வச்சுக்கணும். சரி சரி சரி. அதனால கடுமையான உழைப்பு, அதாவது விரட்டு மஞ்சோட்டுக்கும் வாடிக்கும் இதையும் மூணையும் கம்பேர் பண்ணணும்னா வடமாடு தான் பெஸ்ட்டு. சரி சரி. விளையாண்டு ஜெயிக்கிற மாதிரி தான் திறமையான மாதிரி. அதாவது மாடை அவுத்து விட்டு நம்ம பின்னாடி இப்போ விரட்டி போகிற வீரர்கள் வந்து அது வந்து ஜல்லிக்கட்டு. நம்ம மாடையே தேடி போய் நம்ம வந்து அடக்கிறது வந்து வடமாடு. வடமாடு ரெண்டாவது, இது குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு 30 அடி தூரத்தில், 30 அடி ஹயர் போட்டு கட்டிடுறோம். சரி சரி சரி. அதுக்குள்ளே விளையாடும் 9 பேர் நிர்ணயிச்சிடறோம். சரி. அப்போ அப்படிங்கும்போது அவங்க எனர்ஜியை குறைச்சி குறைச்சி சுத்த விட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே விளையாண்டுனாவே திறமையான மாடு தான். சரி சரி சரி. பிடிவிடாமல் விளையாடணுங்கிறது இல்லை, 15 நிமிஷம் விளையாண்டாவே திறமையான மாடு தான். விரட்டு மஞ்சோட்டிலாம் என்னென்னா, ஒரு வீரர் விரட்டிட்டு போவார், ஒரு 100 அடிக்கு மேலே அவர் நின்றுவார். சரி சரி சரி. அடுத்த ஒரு வீரர் தொடர்றதுக்குள்ள அது போயிடும் வெளியேறி. சரி. அப்போ அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கொஞ்சம் திறமை இருந்தாவே வெளியேறிடலாம், அதுக்கு ட்ரெயின் அப்லாம் தேவையில்லை. சரி சரி. இப்போ ஒரு வாடிக்கு ஒருத்தர் தான் தும்முள் கட்டணும், வாழை பிடிக்க கூடாது, காலை பிடிக்க கூடாது, எதையும் கிடையாது. ஒருத்தர் தும்முள் கட்டினா தான் பிடி மாடு, அது 3 ரவுண்டு திட்டம் தெரியும் கிடந்தா போதும். இங்கே எப்படி இல்லை, நீங்கள் 25 நிமிஷத்துல என்ன வேணாலும் பண்ணலாம். மாட்டேன். இப்போ ஒரு மாடை, அதாவது வடமாடுக்கு நம்ம உள்ளே கொண்டு வரும் போது அதுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் வழங்கப்படுது, அதுக்கு ஏதாவது சிறப்பு உணவுகள் அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறீங்களா? அதாவது பொதுவாக வந்து வாரம் ஒரு தரம் கம்பல்சரி நீச்சல் போட்டோம். ஓ சரி சரி சரி. நீச்சல் போடணும், நீச்சல் அந்த மழை இல்லாத நேரங்களில் தண்ணீர் வசதி இல்லாதனால தண்ணி குளங்குட்டையெல்லாம் கண்ணியெல்லாம் நீச்சல் போட முடியாது. அதுக்காகவே தனியாக ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்கோம். நீச்சல் போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி அதுக்கு கொடுக்குற உணவு வந்து உடம்பு அதிகமாக டெம்பர் கொடுக்குற உணவு மட்டும்தான் கொடுப்போம். என்னென்ன மாதிரியான உணவுகள்? அதாவது பருத்தி கொட்டை, காணப்பயிறு, சரி, சுண்டல், இந்த மாதிரி விட்டமின் சி உள்ளதாக தான் கொடுப்போம். சரி சரி. வேற இந்த தவிடு, நம்ம நார்மலாக பசுமாட்டுக்கு போகிறது, வண்டி மாட்டுக்கு போகிறதுலாம் போட்டோம்னா உடம்பு கணக்கும் இழப்பு வந்துடும், அதுக்கு மேலே விளையாட முடியாது. சரி சரி. அதனால் அந்த மாதிரி உணவுகளை, அவ்வளவு புல்லு, இது மாதிரி சத்துள்ள உணவுகளை மட்டும்தான் கொடுப்போம். இப்போ உங்களுடைய காளைகள் வந்து இது வரைக்கும் எல்லா போட்டியிலையுமே வெற்றி அடைஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்க? அது வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் இந்த தம்பியை தான், அதை வளர்க்குறதுங்க. ஏன்னா நான் வந்து வாங்கி கொடுக்குறத விட சரி 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 செலவுகளை பண்ணுறேன், நின்று விருப்பத்தோடு வளர்க்குற பிள்ளைங்க தான். அதை விட முக்கியமான காரணம் நம்ம அரட்டாவட்டி மாடுபிடி வீரர்கள், நம்ம விவசாயம் குடும்பத்தை சேர்ந்து தானே. இருந்து சின்ன கண்ணுக்குட்டி ஏற்கனவே 2-3 மாடுகள்லாம் வளர்த்துருக்கேன். இடையில வெளிநாட்டுக்கு போய் தொழில் பண்ணிட்டு வந்தாலும் அந்த ரத்த சம்பந்தப்பட்டது விட மாட்டேங்குது. சரி சரி சரி. அதனால நமக்கு மாட்டோட பழகிறது புதுசு கிடையாது. நாங்கள் ஒரு வீடியோல பார்த்தோம், எந்த ஒரு கோபத்துல இருந்தாலும் ஒரு மாடு வந்து தன்னோட உரிமையாளருங்கிறதோட கவனமா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோல பார்த்தோம். ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும் போது. தவறு ஏப்பில தான். சரி. எப்பவுமே முன்னாடி போய் என்னை முகத்தை பார்த்துருந்துச்சுன்னா அது ஒன்றும் செஞ்சுருக்காது. நான் செய்யிச்சிருக்குங்கிற ஆர்வத்தில் சைடில் போயிட்டேன். இப்போ பிடியார் இங்கே வர்றாங்க, மறுபடியும் பிடிக்க விடுறாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விவசாயம் சார்ந்த ஃபேமிலி அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க, தொழில் ரீதியாக நீங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தில் இருக்கீங்க. ஆரம்பத்தில் மட்டும் இல்லை, இப்போவும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து காளைகள் மேலே எப்படி ஒரு ஈடுபாடு வந்தது உங்களுக்கு, இவ்வளோ ஒரு ஆர்வம்? அதாவது ஆரம்பத்து சின்ன பிள்ளையிலேருந்தே காளைகளை கூட கூடி விளையாண்டு, சின்ன பிள்ளையில விளையாண்டு, சின்ன பிள்ளையிலேருந்தே ஜல்லிக்கட்டுலாம் எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக வச்சுருந்தது தான். இடையிட்ட காலத்தில் நம்ம வெளிநாடு போய் பிஸ்னஸ் தொழில் பண்ண ஒன்றும் இடையில கொஞ்சம் டச் விட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து விவசாயங்கள்னு பண்ணும்போது மறுபடியும் அதே யதார்த்தமாக காளைகள் வளர்த்து ஓட்டிக்கிட்டு இருந்தோம்.
இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒன்று பிரச்சனைக்கு உருவாகி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் விழிப்புணர்வு ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை வளர்த்துறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அப்படிங்கும்போது எங்களை மாதிரி ஆர்வலர்களுக்கு அது சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? இங்கே பார்க்கும்போது நிறையா காளைகள் இருக்கு. அதாவது இதில் 12 மாடு கிடக்கு, 12 மாடு இருக்கு. சரி, அது போக இன்னொரு மாடு இந்த ஜல்லிக்கட்டு கவுத்தது இன்னும் வரலை, வெளியில் கிடக்கு. பிடிச்சிட்டு வரணும். எல்லாமே மேக்சிமம் வடத்துக்கு 2-3 மாடு தான் விரட்டு மிஞ்சிருக்கு. இது எல்லாமே அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷமும் அந்த ட்ரெயின் அப் முடிய முடிய வடத்துக்கு கொண்டு வந்து கட்டுறது தான். வடத்துக்கு தனியாக, மஞ்சள் வரட்டுக்கு தனியாக? ஆமாம் ஆமாம். அதாவது இப்போ விரட்டு மஞ்சோட்டில் வடத்துக்கு சூட் ஆகலைன்னா தான் விரட்டு மஞ்சோட்டு கொண்டு போகும். வடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஒரு வடத்துக்கு தகுதியான காலை அப்படின்னா இது எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது? அதாவது நம்ம ட்ரைனிங் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். அதுக்கு வந்து எனர்ஜிக்கு நிறையா வேணும். 25 நிமிஷம் அசராமல் விளையாடுறது கடைசி வரையும். சரி சரி சரி. அந்த 9 வீரர்களோட 9 வீரர்கள் அப்போ 25 நிமிஷம் விளையாடணும்னா 30 நிமிஷம் நல்லா விளையாண்டா தான் வடத்துக்கு கொண்டாந்து கட்டுவோம். சரி சரி. சும்மா பேருக்கு 2-3 விளையாண்டுச்சு, குத்துச்சு, கட்டுச்சுன்னு வச்சுனா 5 நிமிஷத்தில் பிடி வச்சு போச்சுன்னா நமக்கு அசிங்கமாக வரும். என்னை பொறுத்த வரையும் 15 நிமிஷம் விளையாண்டுட்டாவே திறமையான மாடு, அதுக்கப்புறம் பிடி விட்டாமல் பரவாயில்லைங்கிறதே கான்செப்ட். எப்படி இருக்கும், அதாவது நீங்கள் இவ்வளவு பாசமாக ஒரு மாடை வந்து நீங்கள் பிள்ளை மாதிரி நீங்கள் வளர்த்து ஒரு போட்டிக்கு நீங்கள் விடுறீங்க, அப்போ அதை சுற்றி அத்தனை இளைஞர்கள் வந்து அதை இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த நேரத்தில் மனநிலை எப்படி இருக்கும் அந்த போட்டி பார்க்கும்போது? உங்கள் காலை அதாவது மாடு செய்யணுங்கிறது மாட்டுக்காரனுங்கிற தரப்பில் சந்தோஷமாக இருக்கும். ஆனாலும் பிடியாரங்களும் 9 பேர் விரதம் இருந்து அவங்களுடைய சாமியை கும்பிட்டு வர்றாங்க. வெற்றியும் தோல்வியும் சகசம், பிடி விட்டாலும் சந்தோஷம், வெளியேறினாலும் சந்தோஷம். முடிவு அப்படி தான் வரணும். அவ்வளோதான். விளையாட்டுங்கிறது 2 பேருக்கும் சந்தோஷமான விஷயம் தானே. 2 பேரும் விளையாடும் போது யாருனா ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். எதா இருந்தாலும் ஏற்றுக்க வேண்டியதான். அதை பிடி விடாமல் வளர்க்கணுங்கிறது நம்மளுடைய முயற்சி, திறமை, அதனுடைய ட்ரைனிங் அதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தெய்வம் துணை நீக்கணுங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஸோ எங்கள் தெய்வம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு ஒவ்வொரு நேரத்துக்கும் சாமியை கும்பிட்டு தான் பசங்கள்லாம் விரதம் இருந்து ஒரு வாரம் கொண்டு போய் கட்டுவோம். இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த மாடெல்லாம் வளர்த்துருப்பீங்க, நீங்கள் போட்டிக்கு ஈடுபடுத்துறதுக்கு அது எப்படி வாய்ப்பு கிடைச்சது? அதாவது இப்போ வடமஞ்சருட்டுக்குன்னு முத முத வாய்ப்பு கொடுத்தது அந்த மட்டிக்காலை தான். சரி. அதாவது ஒரு மஞ்சோட்டில் இந்த பாகனரிக்கும் பக்கத்தில் ஒரு மஞ்சோட்டில் வந்துட்டு 3 மாதம் வீட்டுக்கு வரல, பிடிக்க முடியலை. ஓ சரி சரி. ஸோ 3 மாதம் பிடிக்க முடியலைன்னொன்னே இது இப்போ அவுத்துட்டா வீட்டுக்கு வர பெரிய தொல்லையாக இருக்குது, சரி வடத்துக்கு கட்டுவோம்னு திறமையை பார்த்து அதை வடத்துக்கு ட்ரெயின் பண்ணி கட்டினோம். ஸோ அது நல்ல நேமாச்சு. அதுதான் முத முத வட மஞ்சோட்டில் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது. நேமானோன்னா அதுக்கு பாக்கு வைக்கிறதுக்கு தான் வந்தாங்க. அவர் மிஸ்டர் ஜெயபாலுங்கிறவர் மெரினா காலை வச்சுருக்கவர், முத முத மருங்கிப்பட்டிங்கிறவருக்கு பாக்கு வேணும் அப்படின்னு. அப்போ அந்த டேட்டில் இது ஆல்ரெடி வேறு எங்கேயும் வாங்கியிருந்தேன். அப்போ இன்னும் புதுசாக ஒரு மாடு ட்ரைனிங் பண்ணியிருக்கேனே, இதுக்கும் வாய்ப்பு கொடுங்க, நல்லா விளையாடும் அப்படின்னு. சரி அப்போ கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். முத முத கட்டினது மருங்கிப்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு ஜட்ஜ் மூலமாக நடத்துனாங்க. அங்கே தான் கொண்டு கட்டினேன். அதில் வெளியேறிடுச்சு. அதுலேருந்து கண்டினியூவாக இப்போ 16 கலங்கன்றுச்சு, 16 கண்டினியூவாக வெளியேறியிருக்கு. எதுலேயுமே பிடி விடாமல் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுவரைக்கும் எத்தனை காளைகள் நீங்கள் விட்டுருப்பீங்க வடமாடு மஞ்சவரத்துக்கு? எத்தனை போட்டிகள் நடந்திருக்கும், எத்தனை போட்டிகளில் வெற்றி அடைஞ்சிருக்கும்? அது நிறைய இது வந்து 16 கண்டினியூவாக 16 வெற்றி அடைஞ்சிருச்சு. சரி. அவரை வந்து நிறையா 40-50 கட்டியிருக்கேன். அவர் 2-3 மஞ்சள் தான் வெளியேறியிருக்காரு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து பிடி விட்டுருவார். அதோட விளையாட்டு வந்து ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் கட்டினவங்களை 2 தேரம் 3 தேரம் கலட்டாமல் விடாது. நிறையா அவர்தான் நிறைய பேரை காயப்படுத்தியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு மாட்டுக்குமே தனித்தனி குணங்கள் இருக்கு. ஆமாம். அது உங்களுக்கு வளர்க்குறவங்களுக்கு அது தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ 16 போட்டிலையுமே வெற்றி பெற்ற மாடு அப்படின்னா அந்த காளைனா அவர் தான். அதாவது ஆரம்பத்துலேருந்து இப்போ எல்லா மாடும் நிறைய மாடு விளையாடுது, பேர் வாங்குது. முதல் மஞ்சோட்டு 2வது மஞ்சோட்டில் பிடிபடும், மறுபடியும் 7-8 மஞ்சோட்டில் விளையாடும், பிடிபடும், விளையாடும், பிடி வரும். இவர் மட்டும்தான் கண்டினியூவாக 16 கலம் வெளியேறியிருக்காரு. இப்போ ஒரு போட்டி முடிச்சு வெற்றி பெற்றவொடனே அதுக்கடுத்து மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கும், அவங்கள்ட்ட என்ன மாதிரி பேசுவாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் சந்தோஷமா, ரொம்ப நல்லா மாடு வளர்த்துருக்கீங்க, மாடுனா இப்படித்தான் வளர்க்கணும் அப்படி சந்தோஷமா, மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதாவது உங்களுக்கு மட்டும் அது பெருமை கிடையாது, அந்த காலை இருக்கிற ஊருக்கே பெருமை. ஊருக்கும் நம்ம தெரிஞ்ச மாவட்டத்துக்கும் அவர் அந்த மைக்கில் அடிக்கடி அலோன்ஸ் பண்ணுவார். வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த பூமிக்கு பெருமை சேர்த்துடுவாங்கும் போது நம்மளால வேலுநாச்சியாருக்கு ஒரு சந்தோஷம் பட்டம் கிடைக்கிறது சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு வீர மண்ணில் ஒரு வீர விளையாட்டு 16 தடவை வெற்றி பெற்ற மாடுன்னு அது உண்மையிலே அது பெரிய விஷயம். இது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய மற்ற காளைகளுமே நிறைய போட்டியில் வெற்றி, நிறைய போட்டியில் அந்த அதுக்கடுத்ததுங்க 2 போட்டி கலந்துருச்சு. அடுத்தடுத்து என்னுடைய முயற்சி வந்து வரத்துக்கு சேர்க்கறதா. இதில் என்னென்னா டென்ஷன் இல்லாத விஷயம், கொண்டு போய் கட்டினோமா, பிடி விட்டாலும் பிடி செய்தாலும் நம்ம மாட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துடலாம். இந்த விரட்டு மஞ்சோட்டில் என்ன மாடு வீட்டுக்கு சேரலைங்கும் போது பெரிய சங்கடமா. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்துட்டு காளையை வந்து வடமாடு மஞ்சு விரட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு காளையை தேர்ந்தெடுத்து வாங்குறது அப்படின்னா என்ன, எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க? இந்த காளை வந்து இந்த ஒரு போட்டிக்கு தயாராக இருக்கும், வெற்றி பெறும் அப்படிங்கிறத எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் அதாவது என்னென்னா, நமக்கு தெரியும்னு சொல்கிறத விட அந்த மாடு வளர்க்குறவங்க, மாடு வாங்குறவங்க,
நமக்கு நம்பிக்கையானவங்கிட்ட சுழி பார்க்கறது, கால் கையை சுத்தமாக இருக்கான்னு பார்க்கறது, கொம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறது, இதையெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த திறமைசாலிக்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா எனக்கு முழுசாக எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. அப்போ அதே தொழிலில் உள்ளவங்க மாட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ அவங்ககிட்ட சொன்னோம்னா இப்போ வடமாட்டுக்குன்னா அதுக்கு ஒரு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி வேணுங்கிறத சொன்னோம்னா அவங்க நம்பிக்கையானவங்களா இருக்கும் நமக்கு. இப்போ சுழி பார்க்கறது அப்படின்னா அது எனக்கு தெரியாது. எனக்கு நான் வேண்டியவங்ககிட்ட சொல்லி தான் பார்க்க சொல்லுவேண்ணா. நீங்கள் இத்தனை காளைகள் வளர்க்குறீங்க, உங்களுக்கும் இந்த காளைகளுக்கான ஒரு நெருங்கிய தொடர்பு எப்படி வந்துச்சு? அதாவது குறிப்பாக சில விஷயங்கள் சொல்லணும்னா, சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம விவசாய குடும்பத்தில் இருந்தனால பால் வச்சுறது மாடு வளர்க்குறது இதெல்லாம் யதார்த்தம். அதில் ஒரு காளாங்கன்று சின்னதாக இருந்தே வளர்த்தோம். நாங்கள் வளர்க்கும் போது எங்கள் அம்மா ஒரு பக்கம் பால் பிச்சுவாங்க, நான் ஒரு பக்கம் பால் பிச்சு குடிப்பேன். அம்மா பால் பிச்சுட்டு போனோம்னா கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் பால் பிச்சோம், நான் டைரெக்டாக ஒரு பக்கத்து மாடுலேருந்து பால் பிச்சு கொடுப்பேன். இப்போ அண்ணன் தம்பி மாதிரி அந்த மாட்டுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் வராது. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு மாட்டுகளோட நம்ம சின்ன குழந்தையிலேருந்து யதார்த்தமாக சினேகமாக அண்ணந்தம்பியாக மலர்ந்த மாதிரி ஒரு அஞ்சருவி சீவன். அதுக்கு வந்து வஞ்சந்ததுலாம் தெரியாது. இப்போ சாயங்காலம் நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் கிடச்சிச்சின்னா இதுகளோட வந்து யதார்த்தமாக மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அதுகளை தடவி கொடுத்துட்டு அழுக்கு இழுக்கு கண்ணில் இருந்தால் எடுத்து விட்டுட்டு கையில் ஏதாவது வாங்கிட்டு இருந்தேன்னா அதை கொண்டாந்து கொடுத்துட்டு போவேன். ஸோ அதில் வந்து ரிலாக்ஸேஷன் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஒரு மனுஷனோட நாலு பேரோட பேசுனா நாலு பேர் நாலு குணத்தில் பேசுவான். இது எல்லாம் ஒரே நினைச்சு நம்ம முதலாளிட்டு வந்துட்டு ஏதாவது கொடுப்பாரு, சந்தோஷமாக இருக்கு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த வடமாடு மஞ்சு வரத்தில் நிறைய உங்களுக்கு அனுபவங்கள் கிடச்சிருக்கும். அந்த அனுபவங்களில் மறக்க முடியாத சில அனுபவங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்க. மறக்க முடியாதுன்னா சந்தோஷமான விஷயமும் இருக்குது, மனசுக்கு கஷ்டமான விஷயமும் இருக்குது. சில கமிட்டி வந்து கரெக்டாக தெளிவாக நடுநிலையாக இருந்து நடத்துவாங்க, அப்போ வந்து எது நடந்தாலும் சந்தோஷம் நீ ஏற்றுட்டு வந்துடுவான். சரி, சில கமிட்டியை வந்து பிடியாரங்களுக்கு சப்போர்ட் ஆகும், மாட்டுக்காரங்களுக்கு சப்போர்ட் ஆகும் நடத்துகிறாங்க. சரி, அந்த அப்போ கமிட்டி வந்து நேர்மையாக எப்போவுமே செயல்படணும். அப்போ தான் வந்து இந்த வடமாடு மஞ்சோட்டுங்கிறது நம்பிக்கையின் பேரில் எல்லார் மக்களுக்கும் என்ன சொல்றது சப்போர்ட்டா எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிக்க முடியும். அதாவது சில கமிட்டி மாட்டுக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, சில கமிட்டி பிடியார்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது அப்ப அவங்களுக்கு யாரு வேண்டியவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது சில இடங்கள்ல வருத்தங்களை சந்திச்சுட்டு நம்ம நம்மளும் வான் பண்ணிட்டு ஏப்பா அப்படி பண்றியா அப்படிங்கும்போது நம்ம என்ன இந்த வருஷம் ஒருத்தவங்க வந்து தவறா செயல்படுறாங்கன்னா அடுத்த வருஷம் அவங்களுக்கு மாடு கொண்டு போக மாட்டோம், அதோட நிறுத்திக்கிறது அவ்வளவுதான். இதை போய் பெருசுப்படுத்தாம நடக்குது. முக்கியமான விஷயம் சில பேர் வடமஞ்சோட்டு புதுசாக நடக்கணும், இதுவரை மஞ்சோட்டி நடத்தணும் நம்ம நடத்தணும்னு நடத்துகிறாங்க. அவங்க வந்து என்னென்னா அந்த வடமாடு சங்கத்தை அணுகி முறைப்படுத்தி அவங்க சொல்கிறபடி நடத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இவங்களாம் நடத்தினோடனே அந்த வடமாடு மஞ்சோட்டோட விதிமுறைகள் தெரிய மாட்டேங்குது, அதனால் தவறான தீர்ப்புகளையும் சொல்லிடுறாங்க. இப்போ பிடிவிடாத மாடு இப்போ பிடிவிட்டுச்சுன்னு சொல்லிடுவாங்க, பிடிவிட்ட மாடை பிடிவிடலையும் சொல்லிடுவாங்க. காரணம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் வடமாட்டு சங்கத்தை அணுகி அந்த சங்க தலைவர்கள் சொல்றபடி நடத்தினாங்கன்னா இன்னமும் பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப இந்த வடமாட்டுல வந்து ஒரு 9 பேர் போட்டியாளர்கள் வந்து இருக்காங்க, இதுல சில பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து பரிசுகள் கொடுக்குறீங்கல்ல, அது எந்த மாதிரி அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறீங்க? சில பேரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறேன்னா அந்த 9 பேர்னு சொன்னாக்க ஒரு டீம், அதுல எந்த மாற்றம் கிடையாது. 9 பேருமே திறமைசாலின்னு சொல்ல முடியாது. 4 பேருனாவும் கொஞ்சம் திறமை கம்மியாக உள்ளவங்க இருப்பான். அப்போ திறமைசாலி தானே நல்லா செயல்பட முடியும். அப்போ பிடிக்கிறது ஓடுறது எப்படி செயல்படுறாங்கிறத பொறுத்து தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அது தெரியும் பார்க்கும்போதே, இவன் நல்லா விளையாடுறான், இவன் சரியாக விளையாடலை, இவன் கொஞ்சம் வேகமாக இருக்கான், இவன் ஸ்லோவாக இருக்கணும்னா அதை அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு கவனித்து பார்க்கும்போது தெரியும். சரி சரி, இப்போ நிறைய விபத்துகளும் நிறைய நடக்குது, இதுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க? இந்த விபத்து நடக்கிறதுக்கு காரணம் வந்து பிடிகாரவங்க ஹாலிஹாலில் அடிக்காமல் தயவு செய்து அவங்கவுங்க குடும்பத்தை நினச்சி செயல்பட்டாங்கன்னாவே விபத்து தவிர்க்கப்படும். ஏன்னா ஹாலிஹாலுங்கிறது நம்மளோட சுயநினைவை இழக்கப்படுது. அப்படிங்கும்போது கண்ட்ரோல் இழந்துடும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஹாலிஹாலில் இல்லாதவங்க இதுவரையும் குத்துப்பட்டதாக ஒரு பிரச்சனை பெருசானதாக நான் கேள்விப்படலை. அப்படி நடந்துச்சுன்னா அது யதார்த்தம், அது விதி சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கலாம். ஆனால் நிறையா பேர் இந்த மாதிரி போகிறாங்க. அது இப்போ அது ஒன்று தானே ஒழிய மற்றபடி எல்லாமே சேஃப்டியாக நல்லபடியாக தான் நடந்துட்டுருக்கு. இப்போ மாடுபிடி வீரர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நிறையா பேர் இளைஞர்கள்லாம் நானும் மாடு பிடிக்க போகிறேன்னு ஒவ்வொரு வருஷத்துலையும் ரொம்ப ஆர்வமாக இருந்து வராங்கல்ல, அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது மாடுபிடி வீரர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எந்த மாடாக இருந்தாலும் சரி, எந்த மாடாக இருந்தாலும் மாட்டை பிடிக்க இறங்குறோம், நம்மளுடைய நோக்கம் பிடிக்கணும், வெற்றி பெறணுங்கிறது அதில் உறுதியாக இருக்கணும். அப்போ தான் மாட்டை பிடிக்க முடியும். பிடிக்க முடியலைனாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும், பிடிச்சாவும் சந்தோஷம்.
அது மாட்டுக்காரவங்களா இருக்கட்டும் பிடிக்காரவங்களா இருக்கட்டும் எது நடந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம்னா அப்பவே பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த மஞ்சோட்டில் மாடு குத்தி பிடிச்சு அடுத்த மஞ்சோட்ட பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கமிட்டியில மாடு விட்டுருக்குன்னா அதை போய் இந்த மாட்டை எங்களுக்கு போடுங்கன்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாக்க அந்த விளையாட்டு விளையாட்டாவே போயிடும், வீம்பு வளராம. இப்போ நான் எனக்கு பார்க்க வைக்கும்போது சொல்ற விஷயம் ரெண்டு விஷயம் தான். ஒன்று என் மாட்டை ட்ரெயின் அப் பண்ணுறது வந்து அரட்டாவட்டி இளவநாயக்கம் உங்களுக்கு தான், அவங்க தான் என் மாட்டுக்கு ட்ரெயின் அப், வேறு யார்கிட்டையும் கொண்டு போக மாட்டேன், அவங்ககிட்ட மட்டும்தான் ட்ரைனிங் பண்ணி 30 நிமிஷம் நல்லா விளையாண்டுச்சுனா தான் உங்களுக்கு கட்டுவேன். இப்போ நான் சொல்கிறது அந்த எனக்கு ட்ரைனிங் கொடுத்த டீமு அதுக்கு மட்டும் போடாதீங்க, வேறு யாருக்கு வேணாம் போடுங்க. அதில் முக்கியமான பாயிண்ட் யாருனாலும் கேரி மாடு வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு போடாதீங்க, அவ்வளோதான். அப்புறம் அவங்க விருப்பம், கமிட்டியோட விருப்பம், யாருக்கு வேணாம் போட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம இத்தனையோ காளைகள் இங்கே இருக்குது பார்த்துட்டு வந்திருக்கோம், இப்போ இந்த ஒரு காளை மட்டும் வித்தியாசமாக இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து தேனி மலங்காட்டு மாடுன்னு சொல்லுவோம், சரி, தேனி மலங்காட்டு மாடு, இது யாரையுமே நம்பாது. ஆமாம், தீவனம் வேலைக்காரன் தீவனம் வைக்க போனால் கொண்டுட்டு போகிற நேரம் மணிக்கு தீவனம் இல்லாமல் போனால் குத்தேன். ஆனால் விரட்டு மஞ்சுரட்டுக்கு பக்காவான மாடு நிறையா நல்ல நேம் வாங்கி வந்திருக்கு. எங்கே விளையாண்டாலும் நல்லா எல்லா மஞ்சுரட்லையும் நின்று விளையாண்டுட்டு கயிறை போட்டு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. விரட்டு மஞ்சு இப்போ எப்படி வெள்ளக்காலில் வந்து வட மஞ்சுரட்டில் நேமோ அது மாதிரி விரட்டு மஞ்சுரட்டில் கேஆர்வி மறைனாக்கா எல்லாருக்கும் தெரியும். இப்போ வடமாடு மஞ்சு வரட்டு நிறைய கிராமங்களில் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு, தினம் தினம் நடந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இதில் வீரர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது மஞ்சுரட்டுங்கிறது வீர விளையாட்டு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது முறைப்படி முதல்ல நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு இளைஞர் இருக்காருன்னா அவரோட அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், கல்யாணம் காட்சி பண்ணணும், குடும்பம் வாரிசு தலைக்கணும், இதுக்கான முறைகளை வேலைப்பாடுகள் அதாவது வருமானத்தை முதல்ல தேடிக்கணும். அது இது வந்து பொழுதுபோக்கு மாதிரி தான், அதாவது வீர விளையாட்டு. நம்ம எப்படி இப்போ டவுன்லலாம் என்ன செய்வாங்க, டென்னிஸ் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, அவங்கவுங்க பிடிச்சதை விளையாடுவாங்க. நமக்கு பிடிச்ச விளையாட்டு மஞ்சுரட்டாக இருந்தாலும் அது நம்ம குடும்பத்தை மீறி தான் எல்லாமே, நம்ம குடும்பத்தை முழுசாக பாதுகாத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பொழுதுபோக்கு வரணும். ஸோ நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ஒன்று அதே மாதிரி பிடிபட்டுறது, அதாவது மாடு வந்து அஞ்சறிவு தீவந்தேன், அதை பிடிக்கிறதுனால நமக்கு நேஷனல் அவார்டு ஒன்றும் தரப்போகிறதில்ல. நம்ம குத்துப்படாமல் பிடிக்கிறது தான் நம்மளுடைய திறமையாக இருக்கணும், அதுதான் திறமைசாலிக்கு அடையாளம். அதை குத்துப்படும் போது என்னது, நமக்கு நஷ்டம், நம்மளோட போகாது, நம்ம இஷ்டத்துக்கே நடமாடாது. அப்படிங்கும்போது குடும்பத்தை நஷ்டப்படக்கூடாதுன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாட, இந்த மஞ்சோட்டில் பிடிக்கலைன்னா அடுத்த மஞ்சோட்டில் பிடிச்சிக்கலாம். இப்போ ஊரில் எங்கே பார்த்தாலும் கொரோனா, ஊர் என்ன உலகம் ஃபுல்லாக அதை பற்றி பேசிட்டு இருக்கு. இப்போ 144 தடை இருக்கு, இப்போ நிறைய இடங்களில் வந்து வடமாடு மஞ்சு வரட்டு நடந்துட்டு இருந்தது, இப்போ இந்த தடையினால எந்த ஒரு விளையாட்டுமே நடக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது பாதுகாப்பாக இருங்க, நல்லபடியாக இருப்போம். ஏற்கனவே அந்த 10 வருஷம் மஞ்சோட்டு தடைபட்டு இருந்துச்சு, பொறுத்திருக்கலையா? அதனால் நோய் கிளியர் ஆகும் தொட்டிக்கு நம்மளால் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் தொல்லை இல்லாமல் தனிச்சிருக்கணும். நம்ம தனிமையாக இருந்தோம்னாவே அடுத்தவங்களுக்கு தொல்லை இருக்காது. இப்போ ஒருத்தர் வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து அப்புறம் 10 பேராகி 100 பேராகி 1000 பேர் ஆகாமல் முகக்கவசம் போட்டுக்கிறது, தனிமைப்படுத்தி இருக்கிறது, கை கழுவுறது, கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நீங்கள் மல்லாக்கோட்டை பஞ்சாயத்து தலைவராக இருக்கீங்க, இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்குறீங்க? அதாவது ஒவ்வொரு தேரமும் கலெக்டரேட்டில் சொல்கிறபடி அதாவது விழிப்புணர்வு பிரச்சாரம், மைக்கு கட்டி அலௌன்ஸ் பண்ணுறது, கிருமி நாசினி அடிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் கலெக்டரேட்டில் சொல்கிறத ஃபாலோ பண்ணி முறைப்படி எல்லாமே கிராமத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கிருமி தெளித்து நோய் வராமல் தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோக மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை என்னால் முடிஞ்சதை உதவிகளாகவும் பண்ணி, இப்போ கூட ரீசெண்டாக வீட்டுக்கு வரும்போது அரிசி கொடுத்தோம், ஸோ பஞ்சாயத்து பிரசிடண்ட்ங்கிற முறையில். ஸோ அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பண்ணி பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இப்போ நிறைய காளைகள் இருக்குது, இதை வந்து நீங்கள் ஒரு ஆளாக பராமரிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு உதவியாக எத்தனை பேர் இருக்காங்க இங்கே? இங்கே உதவியாக வந்து ஒரு குறைஞ்சது 10 பசங்க இருக்காங்க. சரி சரி, எல்லாமே இந்த சல்லிக்கட்டு விரும்பிகள் தான் அதிகமாக, ஏன்னா தம்பி அவங்க தான் கூட இருந்து எல்லாமே பராமரித்து பார்த்துக்கிறது, ஊசி போடுறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி பண்ணுறது, எல்லாமே நம்ம செலவு பண்ணுறது மட்டும்தான் பார்த்துக்கிறது பூரா. இந்த பிள்ளை இருக்கிற 4 பேர் தான் இருக்காங்க. வாங்கப்பா, இப்படியா பூமி, இப்படியாங்க. இவர் தான் நமக்கு மெயினாக, விரட்டு மஞ்சோட்டிலேருந்து எல்லா மாட்டையும் பார்த்துக்கிறாரு. இவர்கிட்ட சொல்லிட்டோம்னா மற்ற எல்லாட்டையும் சொல்லி இவங்க எல்லா வேலையும் பார்த்தாங்க. உள்ள முன்னாடி அவங்க பார்த்துமா, இவர் பேர் பூமி, இவர் வீரன், தினேஷு, அது பிரசாந்த், இவங்க இன்னொரு 6 பேர் இருக்காங்க, வெளியில் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு டீமாக இருந்து பார்த்துக்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இயக்க முடியுது. நம்ம தமிழர்களின் பாரம்பரியத்தை மீட்கும் விதமாக நீங்கள் வந்து நிறையா வீர விளையாட்டுகள் நடத்திட்டு வரீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்து மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வெற்றி பயணம் மேலும் தொடரட்டும்.
நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.